ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அனந்திஸ் கிச்சன். நம்ம இப்போது ரவை தோசை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரவை தோசை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பவலில் வந்து நீங்கள் ரவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதே ரேஷியோவுக்கு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, அரிசி மாவு ப்ளஸ் வந்து உங்களுக்கு கோதுமை மாவு வேணும், நீங்கள் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்போ வந்து அரிசி மாவு ப்ளஸ் கோதுமை மாவு ரெண்டும் ஆட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இந்த பவுலில் ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரவையை வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். ரவை ஊற வச்சுட்டேன், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது அரிசி மாவையும் கோதுமை மாவையும் கலந்து இன்னொரு பவுலில் வச்சுருக்கேன் இல்லையா, இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா கட்டியாகாமல் நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சிக்கோங்க. நல்லா தண்ணி இழுக்கும், அப்படியே தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணியை கரைச்சிட்டாலும் ரவை தோசை நல்லா வரும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இதில் பச்சை மிளகாய், ஜீரகம், கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், சரியா டேஸ்ட் கொடுக்கும். ஆட் பண்ணிக்கோங்க. அடியில் நல்லா தேங்கிடுவோம். எப்போதும் ஒரு தோசை ஊற்றுவோமே கலக்கிட்டு ஊற்றுங்க, இதெல்லாம் அடியில் அப்படியே தங்கிட்டுருக்கோம். நல்லா நல்லா கலக்கிக்கோங்க. சிம்ல வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நிறைய விட்டுங்கன்னா டேஸ்ட் வரும். ஆனால் வெங்காயம் கூட போட்டு பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு கல்லில் போட்டுருங்க, அதுக்கப்புறம் மாவு போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரவை தோசை, அதில் வெங்காயம் போட்டு பண்ணியிருக்கோம், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தக்காளி சட்னி, இது வந்து சாம்பார். நல்லே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணி கொடுங்க, ஈஸியாக பண்ணுற ஒரு டிஷ்ஷு தான் இது. பார்த்துட்டு கமெண்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.